ஹாய் குட்டீஸ், வணக்கம். என்ன இன்னைக்கு கதையெல்லாம் கேட்டீங்களா? பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? பிடிச்சிருந்ததா? வெரி குட். சரி, நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா? ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணலைனா சீக்கிரம் பண்ணிடுங்க. ஸ்டோரி பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணலாமே. என்னுடைய ஸ்டோரியை லைக் பண்ணுறீங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ வந்து உங்களுக்கு 13வது பௌர்ணமி இரவு அப்படிங்கிற ஒரு தேர் கதையை சொல்ல போகிறேன். பொதுவாக உங்களுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா அமாவாசை பௌர்ணமி வரும், அதாவது ஃபுல் மூன்டே நோ மூன்டே அப்படிங்கும். தெரியுமா அதை பற்றி உங்களுக்கு? அமாவாசை அப்படின்னா நிலவே தெரியாது, கும் இருட்டாக இருக்கும். பௌர்ணமி அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருக்கும், நிலா பெருசாக வட்டமாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா குழந்தைகளே? இந்த ஆண்டு வரக்கூடிய 13வது பௌர்ணமியை பற்றிய ஒரு அமானுஷ்ய கதையைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். அமானுஷ்ய கதை அப்படின்னா நம்ம யாருமே எதிர்பாராத திருப்பங்களோட ஒரு உரிமையான ஒரு விஷயத்தை, நம்ப முடியாததை, திகழ் நிறைந்ததை சொல்லக்கூடியது தான் நம்ம அமானுஷ்யம் அப்படிங்கிறோம். குழந்தைகளே, ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் வந்து அந்த வீட்டில் மிகப்பெரிய பூஜை செய்வாங்க சுவாமிக்காக. அப்படி பூஜை செய்த பின்னாடி அவங்க வைத்து படைத்த எல்லா பொருட்களையுமே ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறத வழக்கமாக கொண்டிருந்தது அந்த ஜமீன்தார் குடும்பம். இந்த ஜமீன்தார் குடும்பத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பொறாமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ ஒற்றுமை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா சித்தி அத்தை மாமா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒற்றுமையோட ட்ரெடிஷ்னலாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அழகாக கொண்டுட்டு போகிறாங்க. பார்க்குறவங்கெல்லாம் மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப உயர்ந்திருந்தது. அதே போல் கடவுள் மேலே வைத்த பக்தியும் ரொம்ப அதிகம். இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு எப்படித்தான் அந்த சோதனை வந்ததுன்னு தெரியல குழந்தைகளே. ஒவ்வொரு பௌர்ணமி சமயத்திலையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் மட்டும் அகால மரணம் அடைந்துட்டே வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ஆரம்ப காலத்தில் அது ஒரு நிகழ்வாக தான் அவங்க நினச்சாங்க. அதுக்கப்புறம் போகும்போது தான் அவங்களுக்கு தெரிந்தது, ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்தது, மன துக்கத்தை கொடுத்தது, இன்னைக்கு யார் அப்படிங்கிற கேள்விக்குரிய கொடுத்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் இருந்த அத்தனை ஆண்களையும் பறிகொடுத்துட்றாங்க. கடைசியாக என்ன இருக்கிறது? ஒரே ஒரு ஆண்மகன் மட்டும்தான். இந்த ஆண்மகனை தக்க வச்சுக்கிட்டால் தான் நாளைக்கு அவங்களுடைய சந்ததி வளரும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. எப்படியாவது இவன் உயிரை காப்பாற்றணும், இந்த பௌர்ணமியை நம்ம வந்து இவனை எங்காவது கொண்டுட்டு போய் வச்சு நம்ம உயிர்த்தை கடவுள்கிட்ட மடிப்பிச்சையாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் குடும்பமே ஒரு கோயிலில் போய் விழுந்து ஆராதனை பண்ணிது. ஆனால் கடவுள் முகமொழிப்பாரா மாட்டாரான்னு தெரியல. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தேடி ஒரு துறவி, ஒரு முனிவர் வரார். அந்த முனிவர் சில பரிகாரங்களை எல்லாம் சொல்கிறார். அந்த பரிகாரங்களை எல்லாம் செஞ்சால் சீரடைஞ்சு விடும் அப்படின்ட்டு. இத்தனை காலம் இவங்க செஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இத்தனை இறப்புகள் ஏற்படுறதுக்கு ஒரு பெண்ணுடைய சாபம் தான் காரணம். அந்த பெண்ணை வந்து இவங்க சரியான வழியில் பயன்படுத்தாமல் ஏமாற்றியதுனால தான் இந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு நடக்குது. அதை தடுக்கிறதுக்கு அந்த பெண்ணுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறத கேட்டு அதுக்கான வழிகளை செய்யறதுக்கும் ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த முனிவர் சொல்கிறார், 13வது பௌர்ணமி இரவு அன்று எல்லா பெண்களுக்கும் மாங்கல்யம் கொடுத்து ஏதாவது ஒரு உயிர் பலி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பையன் பிழைச்சிக்குவான் அப்படிங்கிறாங்க. சரி, ஜமீன்தார் குடும்பத்துக்கு வந்து தாலி செஞ்சு கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது.
அவங்க கிட்ட மம்மானியா செல்வம் இருக்கிறதுனால குழந்தைகளே அந்த தாலியெல்லாம் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உயிர் பலி யார கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப யோசனையாவே இருக்குது. கடைசியா அவங்க அம்மா சொல்றா, என்னைய பலி கொடுத்துட்டு என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு. கடைசியில அவங்க அம்மாவை பலியிட்டு அந்த ரத்தம் பட்ட உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு துளி கருணை ஏற்படுது. கருணை ஏற்பட்ட உடனேயே அந்த வெட்டுப்பட்ட கழுத்து பகுதி வந்து அப்படியே ஒட்டிக்கிற அவங்க அம்மாவுக்கு, அவளுடைய மகனும் அந்த 13வது பௌர்ணமி இரவுல உயிர் போகும் அப்படின்னு நினைத்தவனும் உயிர் பிழைத்து விடுகிறான். இதுதான் அங்கே நடந்த மிகப்பெரிய அமானுஷ்யமான சக்தி. குழந்தைகளை இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே நன்மை செய்யணும். முற்பிறவியில் நம்ம செஞ்ச தீமை இந்த பிறவிகளும் நம்மளை தொடரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தர்மம் செய்யறது ரொம்ப நல்லது. குழந்தைகளே, நீங்களும் இன்னையிலிருந்து முடியாதவங்களுக்கு உதவக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் எல்லா வளமும் நீங்கள் பெறலாம். நன்றி, வணக்கம்.